வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபோரியர் சீரீஸில் லிமிட் வந்து 0 to 2 இயர்லாம் கொடுக்கும்போது அதனால் அதுக்குரிய ஃபோரியர் சீரீஸ் ஃபார்முலா நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபோரியர் சீரீஸ் ஃபார் எஃப்எஃப்எக்ஸ் ஆன் 0 to 2 இயர் டிஃபைன்டு பை எஃப்எஃப்எக்ஸ் இக்குவல் a0/2 ப்ளஸ் சமேஷன் என் இக்குவல் 1/20 ஏஎன் காஸ் n/x/l ப்ளஸ் சமேஷன் என் இக்குவல் 1/20 bn சைன் n/x/l. இதில் a0க்கு என்ன ஃபார்மா அப்படின்னா 1/l 0 to 2 இயர் எஃப்எஃப்எக்ஸ் டிஎக்ஸு. ஏஎனுக்கு என்ன ஃபார்ம்னா 1/l 0 to 2 இயர் எஃப்எஃப்எக்ஸ் காஸ் n/x/l இன்ட்டு டிஎக்ஸ். அதே பிஎனுக்கு என்ன ஃபார்ம்னா 1/l இன்டகிரல் 0 to 2 இயர் எஃப்எஃப்எக்ஸ் சைன் n/x/l இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எ ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பீரியடிக் ஃபங்க்ஷன் எஃப்எஃப்எக்ஸ் ஆஃப் த பீரியட் 2 இயர் டிஃபைன்டு பை எஃப்எஃப்எக்ஸ் இக்குவல் டு l-x ஃபார் 0 <x>l 0 ஃபார் l <x>2 இயர். அதாவது இங்கே லிமிட் என்னன்னா 0 to 2 இயர். இந்த 0 to 2 இயரில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 0 to 2 இயருக்கு ஃபங்க்ஷன் என்னதுனா l-x, l to 2 இயருக்கு ஃபங்க்ஷன் என்னதுனா 0. சும்மால கிவன் டேட்டா எழுதின பிறகு ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஃப்எஃப்எக்ஸ் ஆன் 0 to 2 இயருக்கு என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா எழுதிடலாம். இதில் a0 முதல்ல கண்டுபிடிப்போம். a0 ஃபார்முலாது 1/l இன்டகிரல் 0 to 2l இன்டு எஃப்எஃப்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனு 0 to 2 இயருக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, l-x ஃபங்க்ஷன் இருக்குது. 0 to 2 இயருக்கு என்னதுன்னா எஃப்எஃப்எக்ஸ் வேல்யூ 0. தேர்ஃபோர் 0 to 2 இயருங்கிற இந்த இன்டகிரல் வேல்யூவை அதில் 0 to 2l ப்ளஸ் l to 2l ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்போ 0 to 2l ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க l-x இருக்குது. அப்போ எஃப்எஃப்எக்ஸ் வேல்யூ l-x சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இன்டு டிஎக்ஸ். ப்ளஸ் l to 2l ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க இங்கே 0 கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் எஃப்எஃப்எக்ஸ் வேல்யூ 0. இதுக்கப்புறமேட்டு இந்த 0 to 2l l-x டிஎக்ஸை இன்டகிரேஷன் பண்ணலாம். இன்டகிரேஷன் பண்ணாகும் 1/l l-x இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது lx-x2/2 வந்துடும். லிமிட் 0 to 2l சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் l சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ நாகும் l×l l² வந்துடும். எல்லு வேலி சப்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் l²/2 வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்ட் பண்ணும்போது ஆகும் எக்ஸுக்கு போல இது 0 போட்டால் 0 வந்துடும். எக்ஸுக்கு போல இந்த 0 போட்டோம் அப்படின்னா இதுவும் 0 வந்துடும். பேன்ஸ்னா லோயர் லிமிட் ஃபுல்லாக 0. இதுக்கப்புறமேட்டு இதுக்கு எல்சியம் எடுங்க. 2l²-l²/2 வந்துடும். 2l²-l²னா வரும் l² வந்துடும். 1/l l²/2 காமனாக இருந்த எல்லை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா a0 வெளி என்னதுனா l/2 நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஏஎன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் 1/l இன்டகிரல் 0 to 2l எஃப்எஃப்எக்ஸ் காஸ் n/x/l இன்டு டிஎக்ஸ் சப்ஸ்ட் பண்ணுறீங்க. இதில் 0 to 2l மட்டும்தான் என்னது l-x ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ 0 to 2lங்கிறத 0 to 2l ப்ளஸ் l to 2l ரெண்டாக பிரித்து எழுதிருக்கோம். எஃப்எஃப்எக்ஸ் வேல்யூ 0 to 2lக்கு l-x சப்ஸ்ட் பண்ணுறீங்க. காஸ் n/x/l இன்டு டிஎக்ஸ் எழுதியாச்சு. l to 2lக்கு ஃபங்க்ஷன் என்னது 0. அப்போ செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே 0 மாறிடும். இப்போ ஃபஸ்ட்டு டேம் மட்டும்தான் இருக்கும். தேர்ஃபோர் 1/l இன்டகிரல் 0 to 2l l-x இன்ட்டு காஸ் ஆஃப் n/x/l இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துருச்சு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் l-x இன்ட்டு காஸ் ஆஃப் n/x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறத யூங்கிறது l-x எடுத்துக்கலாம், விங்கிறது காஸ் ஆஃப் n/x/l எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூ என்ன பண்ணணும், டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். இப்போ l-x டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணால் 0. மைனஸ் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா -1 வந்துடும். இப்போ யூடே சார் வேல்யூ -1. இப்போ யூடே சார் வேல்யூ 1-1 வந்த பிறகு v2 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வியோட வேலை என்னது காஸ் ஆஃப் n/x/l. ஃபஸ்ட் ஒட்டி இன்டகிரேஷன் பண்ணும்போது ஆகும் அப்படின்னா காஸ்க்கு இன்டகிரேஷன் சைனு, சைன் ஆஃப் n/x/l வந்துடும். இன்ட்டு இந்த n/x/lங்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணி டினாமீட்டர் எழுதணும். இப்போ n/7 வந்துடும். அது கீழே டினாமேட்டரில் வரும். அதை மல்டிபிளிகேஷன் கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் அப்படியே தலையிலாம் வந்துடும். தட் இஸ் l/n வந்துடும். இப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே காசுக்கு ஃபார்மாக சைன் வந்துடும். சைன் ஆஃப் n/7 எழுதின பிறகு இங்கே இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது n/7, அதை அப்படியே மல்டிபிளிகேஷனில் ரிவர்ஸாக எழுதுங்க l/n வந்துடும். இப்போ அதே மாதிரி அடுத்த டேர்மு, அதாவது சைன் ஆஃப் n/7 என்ன பண்ணுறீங்க, அகைன் இன்டகிரேஷன் பண்ணுறீங்க. சைனுக்கு இன்டகிரேஷனு -cos, காஸ் ஆஃப் n/7 வந்துடும். நெக்ஸ்ட்டு
இந்த என்பி எக்ஸ் டிவைட் பை எல்லுங்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணணும், அதை டிவைட் பண்ணணும். அதாவது என்பி எக்ஸ் டிவைட் பை எல் டிஃபரன்சியேஷன் பண்ணாகும், என்பி டிவைட் பை எல் வந்து அதை டினாமினேட்டர் எழுதுவீங்க. அதை மல்டிபிளிகேஷன் எழுதும் என்ன ஆகும் அப்படின்னா எல் பை என்பைன்னு வந்து ஆல்ரெடி ஒரு எல் பை என்பை இருக்கும், ஹாஃப் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் எல் ஸ்கேர்டு டிவைட் பை என் ஸ்கேர் பை ஸ்கேர் வந்துடும். இப்போ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பெர்னல்ஸ் ஃபார்ம் என்ன வரும், யூ வி ஒன்று மைனஸு யூ டேஸு வி டூன்னு வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த டைம் எழுதிக்கலாம், தட் இஸ் எல் பை என் பை இன்டி எல் மைனஸ் எக்ஸு சைன் ஆஃப் என் பை டிவைட் பை எல்னு எழுதுறீங்க. ஃபார்முலா அப்படி மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே இருக்க மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு எல் பை என் பை ஹோல் ஸ்கொயர் எழுதுறீங்க, ஒன் இன்ட்டு காஸ் என் பை எக்ஸு டிவைட் பை எல் காஸ் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைட் பை எல்னு வந்துடும். லிமிட் ஜீரோ டி எல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறீங்க. இதில் சைன் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைட் பை எல்லுங்கிறது என்னன்னா லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஜீரோன்னு வந்துடும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள், இப்போ சைன் ஆஃப் என் பை இங்கே எல் பை எல்னு வந்துடும். இப்போ எல் பை எல் கேன்சல் ஆச்சு அப்படின்னா சைன் ஆஃப் என் பைனு வந்துடும். சைன் ஆஃப் என் பை சைன் ஆஃப் டூ என் பை இதெல்லாமே என்னது ஜீரோ. அதே மாதிரி சைன் எக்ஸுக்கு போல ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைன் ஜீரோ ஜீரோ. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே நீங்கள் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோன்னு வந்துடும். அதனால் அதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் டேர்ம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. இப்போ மைனஸ் அப்படியே எழுதிக்கிங்க, எல் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் வந்துடும். காஸ் ஆஃப் அப்பர் லிமிட்டு எக்ஸுக்கு போல சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, என் பை எல் டிவைட் பை எல்னு வந்துடும். மைனஸு எக்ஸுக்கு போல லோயர் லிமிட் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும் காஸ் ஜீரோன்னு வந்துடும். இதை சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை எல் மைனஸ் எல் ஸ்கொயர் டபுள் என் ஸ்கொயர் பை ஸ்கொயர்டு காஸ் ஆஃப் என் பையோட விலை என்னன்னா மைனஸ் ஒன் பவர் என் மைனஸு காஸ் ஜீரோட விலை ஒன்று. இப்போ இதில் இருக்க காமன் டேர்ம் எல்ல கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸு எல் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் என் மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். இப்போ இதையும் சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் எல் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் என் மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். இந்த மைனஸ் உள்ளார மட்டும் பண்ணனாகும் ஒன்று மைனஸு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் என்ன வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒன் மைனஸு மைனஸ் ஆஃப் ஒன்று ஹோல் பவர் என்ன வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் என்னுக்கு போல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அதாவது என்னுக்கு போல ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆகும் ஒன் மைனஸு மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன்று வந்துடும். இதை சிம்பிளை பண்ணால் ப்ளஸ் டூன்னு வரும். அது என்னுக்கு போல டூ சப்ஸ்டிட் பண்ணாகும் ஒன் மைனஸு மைனஸ் ஆஃப் ஒன் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இதை சிம்பிளை பண்ணாகும் ஒன்று மைனஸு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று வந்துடும். ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகும் ஜீரோ வந்துடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படின்னா ஆட் நம்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ என்னதுன்னா டூன்னு வரும். ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இதோடய ஆன்சர் என்னதுன்னா ஜீரோன்னு வரும். அப்போ இதோடய ஆன்சரு டூன்னு வரும் எப்போனா என்னோடய வேல்யூ ஆட் நம்பராக இருக்கும்போது, இந்த வேல்யூ ஜீரோன்னு வரும் எப்போனா என்னோடய வேல்யூ ஈவனாக இருக்கும்போது. அப்போ இதை இந்த டேர்மை இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணாகும் டூ எல் டிவைட் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் வந்துடும். இது எப்போ அப்படின்னா என்னோடய வேலையை ஆட் நம்பராக இருக்கும்போது. அதே வேலையும் ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோன்னு வந்துடும். எப்போ அப்படின்னா என்னிக்குவல்டி ஈவன் நம்பராக இருக்கும்போது. அப்போ ஏனோட வேல்யூ ஆட் நம்பருக்கு மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கிது, ஈவன் நம்பருக்கு ஆன்சர் ஜீரோ. தேர்ஃபோர் ஏனோட வேலைனது என்னிக்குவல் டு ஆட்னா இருந்துச்சுன்னா டூ எல் டபுள் என் ஸ்கொயர் பை ஸ்கொயர்டு என் ஈவனாக இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னது ஜீரோ. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் பிஎன் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலானது ஒன் பை எல் நிகழ் ஜீரோ டு டூ எல் எஃப்எஃப்எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப்எஃப்எஸ்ங்கிறது ஜீரோ டு எல்லுக்கு மட்டும் தான் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா எல் மைனஸ் எக்ஸ், எல் டு டூ எல்லுக்கு ஃபங்க்ஷன் என்னாலும் ஜீரோ. அப்போ செகண்ட் பார்ட்டு ஜீரோன்னு வந்துடும். ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் எழுதிக்கலாம், ஒன் பை எல் நிகழ் ஜீரோ டு எல் எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ் வந்துருச்சு. செகண்ட் பெர்னலிஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க, எல் மைனஸ் எக்ஸை யூன்னு வச்சுக்கோங்க, சைன் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைட் பை எல்ங்கிறத வின்னு வச்சுக்கோங்க. யூங்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணணும் அப் டு நம்பர் வர வரைக்கும். தேர்ஃபோர் யூ டேஸுங்கிறது என்ன வரும் அப்படின்னா இங்கே மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். இப்போ யூ டேஸ் அப்படின்னா வியில் வி டூ வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விங்கிறது என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஃபஸ்ட்டு வியோட விலை என்ன இருக்குது, சைன் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைட் பை எல். ஃபஸ்ட்டு வாட்டி இன்டகிரேஷன் பண்ணுறீங்க, சைன் இன்டகிரேஷன் பண்ணனாகும் மைனஸ் ஆஃப் காஸ் என் பை எக்ஸ் டிவைட் பை எல்னு வந்துடும். எகைன் அந்த என் பை எக்ஸ் டிவைட் பை எல்ல டிஃபரன்சியேஷன் பண்ணி அதை டினாமினேட்டர்ல எழுதணும். பான்சன் ஆனால் என் பை டிவைட் பை எல்னு வரும். அதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல் டிவைட் பை என் பைன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு எகைன் மைனஸ் காஸ் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைட் பை எல்ல ரெஸ்பெக்ட்டு சாரி இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. பான்சன் ஆனால் மைனஸ் ஆஃப் சைன் என் பை எக்ஸ் டிவைட் பை எல்னு வந்துடும்.
அகைன் n பை எக்ஸ் பை எல்லுங்கிறத டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அதை டினாமேட்டர் எழுதணும். கான்ஸ்டன்ட் ஆகணும், என் பை டிவைட் பை எல்லுன்னு வந்துடும். அதை மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது என்னாகும், எல் பை என் பைன்னு வந்துடும். ஆல்ரெடி ஒரு எல் பை என் பை இருக்குது, மல்டிபிளை பண்ணனாகும் எல் பை என் பை ஹோல் ஸ்கொயர்ன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெர்னலிஸ் ஃபார்முலைஸ் பண்ணுறீங்க. பெர்னலிஸ் ஃபார்ம் பண்ணது நியூ வி ஒன் மைனஸ் நியூ டேஸ் வி டூ. இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். எல் மைனஸ் எக்ஸ் அப்படி எழுதிட்டீங்க, எல் டிவைட் என் பை எழுதிட்டீங்க, காஸ் ஆஃப் என் பை டிவைட் பை எல் எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா மைனஸ் இன்ட் மைனஸ் பண்ணாங்க மைனஸ் ஆஃப் எல் டிவைட் பை என் பை ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் என் பை டிவைட் பை எல்னு வந்துடும். இப்போ இதில் சைன் ஆஃப் என் பை எக்ஸ் எங்கே வருதோ அதோட ஆன்சர் என்னன்னா ஜீரோனு வந்துடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எல் லோயர் லிமிட் அப் லிமிட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஆகும் கேன்சல் ஆகிடும் பாருங்கிறதால அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இருக்கும், அதுக்கு மட்டும் லிமிட் சப்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எல் சப்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல் மைனஸ் எல்லுன்னு வந்துடும். இப்போ எல் மைனஸ் எல் என்ன வரும் அப்படின்னா ஜீரோ, ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்ட் பண்ணாலும் ஜீரோன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் சப்ஸ்ட் பண்ண போகிறீங்க, லோயர் லிமிட் சப்ஸ்ட் பண்ணாகும் எல் மைனஸ் ஜீரோனா எல்லுன்னு வந்துடும். காஸ் ஆஃப் ஜீரோ டிவைட் பை எல்னா ஜீரோனு வந்துடும். அப்போ மைனஸ் எல் இன்ட்டு காஸ் ஜீரோன்னு வந்துடும். இப்போ மைனஸ் எல் இன்ட்டு காஸ் ஜீரோனா காஸ் டிவைட் பை ஒன்று, அப்போ மைனஸ் எல்னு வந்துடும். ஆல்ரெடி வெளியில் என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை என் பைன் இருக்குது. இது சிம்பிள் பண்ணிங்கன்னா பிஎனோட வேல்யூ எல் பை என் பைன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏ நாட்டு ஏஎன் பிஎன் வேல்யூ எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று என்னது, எஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏன் டிவைடு பை டூ ப்ளஸ் சமேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஏஎன் காஸ் ஆஃப் என் பைஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் சமேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி பிஎன் சைன் ஆஃப் என் பைஸ் டிவைட் பை எல். இதில் ஏ நாட்டோட வேலை என்னது எல் பை டூன்னு இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணுங்கள் டிவைட் பை டூ ப்ளஸ் ஏஎனோட படி ஆர் நம்பருக்கு மட்டும்தான் இருக்குது. தெர்ஃபோர் என் ஈக்குவல் டு ஆர் டு இன்ஃபினிட்டி டூ எல் டபிள் என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சப்ஸ்ட் பண்ணுறீங்க. காஸ் ஆஃப் என் பேஸ் டபிள் சப்ளை எழுதியாச்சு. ப்ளஸ் சமேஷன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி பிஎனோட வேல்யூ எல் பை என் பை சப்ஸ்ட் பண்ணுறீங்க. சைன் ஆஃப் என் பேஸ் டபிள் எழுதியாச்சு. இப்போ இந்த எல் பை டூ டிவைட் பை டூங்கிறத சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா எல் பை டூ இன்ட்டு ஒன் பை டூன்னு வந்துடும். சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா எல் பை ஃபோர்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்னது எல் பை ஃபோர். இப்போ செகண்ட் டேர்மில் சமேஷன் வேல்யூ என் தான் வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ என் இல்லாத மற்ற டேர்ம்ஸ் என்னதுன்னா டூ எல் டபிள் பை ஸ்கேடு, அது கான்ஸ்டன்ட்டாக வெளில எடுத்துருங்க. டூ எல் டபிள் பை ஸ்கேடு வந்துடும். என் ஈக்குவல் டு ஆர் டி இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கேடு காஸ் ஆஃப் என் பை டபிள் எல்னு வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் டேர்மும் என்னோட நம்பர்ஸ் மட்டும் தான் வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ எல் பை பைங்கிறது கான்ஸ்டன்ட்டாக அதை வெளில எடுத்துருங்க. அப்போ எல் பை பை சமீசன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் சைன் ஆஃப் என் பை டபிள் எல்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை ரீ அரேஞ்ச் பண்ணி ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா அதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் சீரிஸ். தட் இஸ் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எல் பை ஃபோர் ப்ளஸ் டூ எல் டபிள் பை ஸ்கொயர்டு சமீசன் என் ஈக்குவல் டு ஆட் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கொயர்டு காஸ் ஆஃப் என் பைஸ் டபுள் பை எல் ப்ளஸ் எல் பை ஃபைவ் சமீசன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் சைன் ஆஃப் என் பைஸ் டபுள் பை எல். இதுதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் சீரிஸு. தேங்க்யூ.